ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ ரோல் பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான டைமண்ட் டிசைன் கூட நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் கூட வந்து வேறு யாரும் போட்டு காட்டினதில்லைன்னு நான் நினைக்கிறேன். டியூப் யூஸ் பண்ணி நான் போட போகிறேன். நல்ல பெரிய சைஸ் கூடியா நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக்காக கிடச்சிருக்கு. அது எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இதை பார்த்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். போன வாரம் ஒன் ரோல் கிராஸ்கட் கூட ஒர்க் ஷாப்புக்கு வந்த எல்லா சகோதரிகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க் ஷாப் மூலயமா உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் வருது அப்படிங்கிறத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் அந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்கிட்ட நேரடியாக கூட போட கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த வீக்கும் ஒர்க் ஷாப் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கூடைகள்லாம் நான் ஒர்க் ஷாப்பில் சொல்லித்தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, டூ ரோல் பிளாஸ்டிக் ஒயரில் டியூப் யூஸ் பண்ணி 4x4 பேட்டர்ன் டைமண்ட் டிசைனில் ஒரு மார்க்கெட் பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் ரெண்டு கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். பிளாக் அண்ட் பர்பிள் காம்போ வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுமே வந்து டார்க் கலராக இருக்கிறதுனால ஒயிட் கலரில் டியூப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து பார்டர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி டியூப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கலர்லேயும் கிடைக்குது. 10-12 கலர்களுக்கு மேலே இந்த டியூப்ஸ் வந்து கிடைக்குது. எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்கிற இந்த நாட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக இருந்து ஒயரை வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து சிக்கல் விலகாமல் இருக்கும். இது வந்து கிராஸ் கட் கூட அப்படிங்கிறதுனால சுற்றி வைக்க தேவையில்லை. இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் எடுத்துட்டு கட் பண்ணாலே போதும். நான் அளவு எடுக்கிறதுக்காக 1 ft ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பிடிச்சிட்டு அளவு எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி 8 சுத்தின பின்னாடி 1/2 ft அளவு எடுத்துக்கோங்க. 8.5 அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஒயர் அளவு எடுத்தாலே போதும். அடுத்தடுத்த ஒயர்கள் இந்த அளவை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இன்ச் டேப்பில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா 2.5 m அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லா ஒயர்களையும் கட் பண்ணி வச்சுட்டேன். பர்பிள் கலரில் 24 ஒயர்களும் பிளாக் கலரில் 24 ஒயர்களும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்போதான் வந்து நீங்கள் நாட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலர் டியூப்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 1/2 inch அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். இனி வந்து நாட்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் நாட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு ஒயரை எடுத்துட்டு ரைட் ஹேண்டில் ஒரு ஒயரையும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஒயரையும் இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் மேலே போட்டுட்டு கீழே இருக்க இந்த திருமண ஒயரை மேலே வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை லூப்குள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி நாட் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க 4 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஈக்குவலாக இல்லைன்னா கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாட்ஸ் வந்து இருக்கிற எல்லா ஒயர்களையும் போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து பர்பிளில் 24 நாட்ஸும் பிளாக்ல 24 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயர்லேயும் நான் நாட் போட்டேன். பர்பிளில் வந்து 12 நாட்ஸ் கிடச்சிருக்கு, பிளாக்ல வந்து 12 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த நாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டைமண்ட் டிசைன் போடலாம். இந்த கூடையோட பேட்டர்ன் என்னென்னா 4x4 பேட்டர்னில் டைமண்ட் டிசைன் போடணும். நம்ம ஆல்ரெடி 4x4 பேட்டர்னில் நிறைய டைமண்ட் டிசைன் கூடைகள் போட்டிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம டியூபு கோர்த்து அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த டைமண்ட் டிசைன் கூட போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நம்ம டைமண்ட் டிசைன் போட்டுக்கலாம். 4 நாட்ஸ் வந்து சேம் கலர் நாட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். பக்கம் பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் இருக்கும், கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் இருக்கும். இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம நாட் போடணும். இதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன் வந்து இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஒர்க் ஷாப்க்கு வந்த நிறைய பேருக்கு வந்து இதை கரெக்டான ஆர்டரில் ஜாயின் பண்ணவே தெரியல. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் மேலே 2 நாட்டையும் பக்கம் பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த இடத்துல எக்ஸ் ஷேப் வருதுன்னு பாருங்கள். சும்மா கைகளில் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியாது.
இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எப்போதுமே வலது பக்கம் இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இடது பக்கம் இருக்கிற ஒயர் இருக்கு பாருங்க, அதை வந்து அதுக்கு மேலே சுத்திட்டு கீழே இருக்க திரும்பின ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற திரும்பின ஒயரை லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இதை நாட் இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கீழேயும் நாட் வந்து போட்டுக்கோங்க. கீழேயும் எப்போதுமே லெஃப்ட் சைடு ஒயரை தான் நீங்கள் ஃபோல்டு பண்ணணும், ரைட் சைடு ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடணும். இப்போ பாருங்கள் ரெண்டு நாட்ஸையும் நம்ம இணைச்சாச்சு, மேலே ஒரு நாட் கிடச்சிருக்கு, கீழே ஒரு நாட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு நாட் எடுத்துக்கலாம், அதையும் இதே போல் பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். இப்பையும் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் வரலாம், என்ன அப்படின்னா இது வந்து எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. எல்லாம் வந்து நான் ஒர்க் ஷாப் பண்ணதுனால எனக்கு வந்து நிறைய நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. நேரடியாக என்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் ஒர்க் ஷாப்புக்கு நீங்கள் வரலாம். நான் இன்னும் நிறையா ஒர்க் ஷாப்லாம் போடுறதா இருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு மேலேயும் கீழேயும் நாட்ஸ் கிடைக்கும். இந்த நாட்டையும் நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. நாட் வந்து தூர தூரமாக இருக்கக்கூடாது, எல்லாம் வந்து நெருக்கமாக இருக்கணும். இதே மாதிரி நாலாவது நாட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நாலு நாட்ஸும் நான் ஜாயின் பண்ண பின்னாடி இதை வந்து நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். டைமண்ட் ஷேப்புக்கு எப்படி கொண்டு வர்றதுங்கிறது சொல்கிறேன். இப்போ நாலு நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலேயும் கீழேயும் நமக்கு நாட்ஸ் கிடச்சிருச்சு. மொத்தம் வந்து மூணு லைன் கிடச்சிருக்கு. இந்த நாலு நாட்ஸுக்கு மேலே வந்து மூணு நாட் கிடச்சிருக்கு இல்லையா. இனி வந்து இதுக்கு மேலே ரெண்டு இடத்துல மட்டும் எக்ஸைட் கிடச்சிருக்கு, அந்த ரெண்டு இடத்துலையும் நாட் போடணும். அதுக்கு மேலே ஒரு இடத்துல எக்ஸைட் கிடைக்கும், அதில் நாட் போடணும். அதே போல் கீழேயும் ரெண்டு இடத்துல எக்ஸைப் கிடைக்கும், அதில் நாட் போடணும். அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு நாட் கிடைக்கும், அதில் வந்து நம்ம நாட் போடணும். இந்த மாதிரி நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நான் டைமண்ட் ஷேப் வந்து போட்டிருக்கேன். நமக்கு வந்து இப்படி கிடச்சிருக்கு டைமண்ட் ஷேப்பு. இது எல்லா நாலு நாலு நாட்ஸுகளையும் சேர்த்து நீங்கள் வந்து டைமண்ட் டிசைன் போட்டு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், போட்டு வச்சுருக்கிற எல்லா நாட்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் போட்டு வச்சுட்டேன். பிளாக் கலரில் மூணு டைமண்ட் டிசைன் கிடச்சிருக்கு. பர்பிள் கலரில் நான் ரெண்டு டைமண்ட் டிசைன் தான் போட்டிருக்கேன். 4x4 பேட்டர்னில் ரெண்டு தான் போட்டிருக்கேன். மீதம் வந்து நாலு நாட்ஸை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டைமண்ட் டிசைனாக நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2x2 பேட்டர்னில் ரெண்டு டைமண்ட் டிசைனாக போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படிங்கிறத நான் போடும்போது சொல்கிறேன், அதனால தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2x2 பேட்டர்னில் இருக்க டைமண்ட் டிசைன் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதில் இருக்கிற இந்த நாலு ஒயர்கள்லையும் நம்ம டியூபை ஃபஸ்ட்டு கோர்த்துக்கலாம். டியூப் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ரைட் சைடில் நாலு ஒயர் இருக்கு இல்லையா, மேலே ரெண்டு ஒயர், கீழே ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம டியூபை கோர்த்துக்கலாம். எல்லா ஒயர்களையும் டியூப் கோர்க்கறதுனா கோர்க்கலாம், பட் அது வந்து கலண்டு வந்துடும், எல்லாமே வந்து உருகி கீழே விழுந்துடும். அதனால எப்போ இந்த நாட்ஸ் போடுறோமோ அப்போ மட்டும் நீங்கள் டியூப் கோர்த்துக்கிறது நல்லது. இல்லை பீட்ஸ் வந்து கோர்க்குறீங்க அப்படின்னா, டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி கோர்த்து வச்சுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நாலு ஒயர்லையும் நம்ம டியூபை கோர்த்த பின்னாடி இந்த பிளாக் கலர் டைமண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம கோர்த்துக்கலாம். எந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த ரெண்டு ரெண்டு ஒயர்களில் மட்டும் கோர்த்துக்கலாம். இப்போ இந்த பிளாக் கலர் டைமண்ட்லையும் சென்டரில் இருக்க இந்த பிளாக் கலர் டைமண்ட்லையும் இந்த ரெண்டு ஒயர்களில் மட்டும் மேலே டியூப் கோர்க்கிறேன், கீழே இருக்க ரெண்டு ஒயர்களில் மட்டும் டியூப் கோர்க்கிறேன். ஏன்னா அந்த ரெண்டு ஒயர்களை மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். வேறு ஒயர்களை நம்ம கோர்த்தோம் அப்படின்னா டியூப் வந்து கீழே விழுந்துடும். உங்களுக்கு டியூப் டைட்டாக இருந்தால் கோர்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கோர்த்துட்டேன், இனி வந்து நாட் போடலாம். நம்ம வழக்கமாக நம்ம டைமண்ட் டிசைன் கூடையில் போடுற மாதிரி தான் ரெண்டு நாட்ஸையும் இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கணும். இப்போ பர்பிள் கலரில் இருக்கிற நாட்ஸில் வந்து சென்டர் நாட் இருக்கு இல்லையா, சென்டரில் இருக்க ரெண்டு நாட்டு, அதையும் இந்த பிளாக் கலரில் இருக்கிற டைமண்டில் சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த நாலு நாட்ஸ் சென்டரில் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேலேயும் எக்ஸேப் கிடைக்குது, கீழேயும் எக்ஸேப் கிடைக்குது. மேலே வந்து ரெண்டு எக்ஸேப் நமக்கு கிடைக்கும், ரெண்டு ஒயர்கள் வந்து மீட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். மிக்ஸ்டு நாட் தான் கிடைக்கும், பிளாக் அண்ட் பர்பிள் காம்போவில் அந்த நாட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி மேலே வந்து ரெண்டு எக்ஸேப் வந்து நமக்கு கிடைக்குது, அந்த ரெண்டு எக்ஸேப்லேயும் நாட் போட்டுக்கலாம். மொத்தம் வந்து இதை ஜாயின் பண்ணும்போது மூணு நாட்ஸ் நம்ம போடணும்.
இதே போல கீழேயும் மூணு நாட்ஸ் வந்து போடணும். எந்தெந்த இடத்துல டியூப் ஜாயின் பண்ணும் அப்படிங்கறதையும் கவனமா பாத்துக்கோங்க. ரெண்டு டைமண்ட நீங்க ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயின்ட் ஆகிற இடத்துல தான் டியூப் கோர்க்கணும். இதே மாதிரி கீழேயும் மூணு நாட்ஸ் வந்து போட்டு பர்பிள் அண்ட் பிளாக் கலர் டைமண்ட வந்து ஜாயின் பண்ணிருங்க. இப்ப வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இனி அடுத்து வந்து 4x4 பேட்டர்ன்ல இருக்க டைமண்ட் டிசைன் பர்பிள் டைமண்டை எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த பிளாக் கலர் டைமண்ட் கிட்ட வைக்கலாம், கோர்த்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல 4 வயரும் லெப்ட் சைட்ல 4 வயரும் நமக்கு மீட் ஆகுது. நமக்கு அந்த இடத்துல 4x4 டைமண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால ரெண்டு சைட்ல இருக்கிற 4 வயர்லையும் நீங்க வந்து டியூப் கோர்த்துக்கோங்க. பிளாக் கலர் சைட்ல வந்து 4 வயர் இருக்கும், பர்பிள் கலர் சைட்ல 4 வயர் இருக்கும். நான் வந்து ரெண்டு சைட்லயுமே டியூபை வந்து ஒரே டைம்ல இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டியூப் வந்து விழுந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து பர்பிள் சைடு மட்டும் நாட் போடுறேன். பிளாக்ல மட்டும் ஒரே ஒரு டியூப் கோர்த்துட்டு பர்பிள்ல 4 டியூப் கோர்த்துட்டு பர்பிள் சைடில் 4 நாட் போட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம பிளாக் பக்கமாக டியூபை கோர்த்துட்டு நாட் போடலாம். இந்த இடத்துல நமக்கு கீழே வந்து 1 நாட், ரெண்டாவது லைனில் 2 நாட்ஸும், மூணாவதுல 3, நாலாவதுல 4 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். இதே போல் கீழேயும் நமக்கு நாட்ஸ் கிடைக்கும். கீழேயும் டியூப் கோர்த்துட்டு நாட் போட்டுருங்க. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ பாருங்க, ரெண்டு சைட்லையும் நான் இந்த மாதிரி நாட் போட்டுட்டேன். இனி வந்து இதுக்கு மேலே நாட்ஸ் போட்டு நம்ம இந்த டைமண்ட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த டைமண்ட் டிசைன்ல இப்போ லாஸ்ட் லைன்ல 4 நாட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே வந்து 3 எக்ஸ் ஷேப் கிடைக்கும். அதில் நாட் போடணும். அதுக்கு மேலே 2 கிடைக்கும், அதுக்கு மேலே 1 கிடைக்கும். இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைமண்ட் டிசைன் கிடைக்கும். மேலே இருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து அந்த இடத்துல நம்ம நாட்ஸ் போடும்போது டியூப் கோர்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த வி ஷேப்ல மட்டும் நீங்க வந்து டியூப் கோர்த்துட்டு இந்த டைமண்ட் டிசைனை போடுங்க. இதே மாதிரியே கீழேயும் போட்டுருங்க. அப்படி போடும்போது இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டு சைட்லயும் நமக்கு டைமண்ட் டிசைன் கிடைச்சிருக்க பாருங்க. மிக்ஸ்டு கலர்ல கிடைச்சிருக்கு. ஆனா வந்து இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல வந்து நம்ம 2x2 பேட்டர்ன்ல தான் ஜாயின் பண்ணோம். அதனால வந்து அந்த இடத்துல 2x2 பேட்டர்ன்ல நமக்கு டைமண்ட் டிசைன் கிடைச்சிருக்கு. இனி வந்து அடுத்த டைமண்டையும் அதே போல ஜாயின் பண்ணலாம். இனி அடுத்த டைமண்ட் வந்து பிளாக் கலர் ஜாயின் பண்ணும். இந்த பிளாக் கலர் டைமண்ட் எடுத்துட்டு அதுலயும் டியூப் கோர்த்துட்டு இதே பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லயும் டியூபை கோர்த்துட்டு இதே பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிளாக் பர்பிள் இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கிற டைமண்ட்ஸை ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா டைமண்ட்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பர்பிள்ல ரெண்டு டைமண்டும் பிளாக்ல வந்து 3 டைமண்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் 2x2 பேட்டர்ன்ல பர்பிள் டைமண்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி 4 டியூப் கோர்த்துட்டு டைமண்ட் டிசைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. மேலே வர டைமண்ட் டிசைன் எல்லாமே மிக்ஸ்டு கலர்ல நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல கீழேயும் மிக்ஸ்டு கலர்ல நமக்கு டைமண்ட் கிடைச்சிருக்கு. மொத்தம் வந்து 4 டைமண்ட் வந்து மேலேயும் கீழேயும் மிக்ஸ்டு கலர்ல கிடைச்சிருக்கு. இனி வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2x2 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே 2 லைன் வந்து நம்ம டியூப் கோர்த்துட்டு போட போறோம். இந்த பிளாக் டைமண்ட் இருக்கு இல்லையா, இதுல 2 ஒயர் வந்து மீதம் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயர்லையும் டியூப் வந்து கோர்த்துடலாம். கோர்த்துட்டு அந்த இடத்துல 2x2 பேட்டர்ன்ல இன்னொரு டைமண்ட் போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம போடும்போது தான் மேலேயும் நமக்கு ஈவனா இந்த 4x4 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த ரெண்டு இடத்துலையும் டியூப் கண்டிப்பா கோர்த்துடுங்க. இந்த மாதிரி 4 சைட்லையும் டியூப் கோர்த்துடுங்க. டியூப் கோர்த்துட்டு அந்த இடத்துல 4 நாட்ஸ் வந்து போட்டுருங்க. அப்பதான் வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் போட்டு முடிச்சிட்டேன். மேலே வந்து நமக்கு வந்து 4x4 பேட்டர்ன்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு மேலேயும் நமக்கு ரெண்டு பக்கமும் 2 ஒயர் கிடைச்சிருக்கு. அதுல வந்து நாட் போட்டுக்கலாம். ரெண்டு சைட்லயும் 2 டியூப் கோர்த்துட்டு அங்கேயும் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்ட பின்னாடி
அடுத்து வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வி ஷேப் இருக்கு பாருங்க. அந்த வி ஷேப்ல நம்ம டைமண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். வி ஷேப்ல வந்து ரெண்டு சைட்லயும் நாலு நாலு ஒயர் இருக்கும். இந்த நாலு நாலு ஒயர்லயும் டியூப் கோர்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வி ஷேப் எல்லாமே சிங்கிள் கலர்ல தான் கிடைக்கும். பர்பிள் கலர்ல கிடைக்கும், இல்லைன்னா பிளாக் கலர்ல கிடைக்கும். மிக்ஸ்டு கலர்ல நமக்கு கிடைக்காது. இதுக்கு மேல டைமண்ட் டிசைன் போட தேவையில்லை. நான் வந்து இந்த லைன் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடையில இருக்க கேப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இடையில பாருங்க, நாலு லைன் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். மேல வந்து நான் டைமண்ட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணாம இந்த வி ஷேப்பை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்பதான் வந்து பேஸ் வந்து நமக்கு கரெக்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புரியும், இந்த இடத்துலயும் நான் வி ஷேப்ல தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். கீழே வந்து மூணு நாட்டும் மேல வந்து ரெண்டு நாட்டும் இருக்கு. இப்ப இதுக்கு மேல நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை சொல்றேன். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா நீங்க கண்டினியூஸாவே போட்டு வரலாம். கிராஸை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்பது நாட்ஸ் கிடைக்கும். சென்டர் லைனுக்கு மேலே எட்டு லைனும் கீழே வந்து எட்டு லைனும் கிடைக்கும். டோட்டல் வந்து இந்த பேஸில் வந்து பதினேழு லைன் செவன்டீன் லைன்ஸ் கிடைக்கும். இனி நம்ம கார்னர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் இருக்க இந்த ரெண்டு ஒயர்களையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைச்சிருச்சு. கார்னர் வந்து டர்ன் ஆயிடுச்சு. இனி வந்து நமக்கு ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதை வந்து கவனமாக பார்த்து போடுங்க. இந்த கார்னர் மட்டும் நீங்கள் கரெக்டாக திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்காது, ஒரு முக்கோண வடிவம் தான் கிடைக்கும். இந்த ஒயர் வந்து கிராஸாக நமக்கு போச்சு அப்படின்னா நமக்கு மேலே வந்து 4x4 பேட்டர்ன் டைமண்ட் டிசைன் அந்த இடத்துல கிடைக்கும். உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்ட் டைமண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த கார்னர் நாலு கார்னரில் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இனி வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை சுற்றிலும் நம்ம வந்து டியூபு கோர்த்துட்டு நாட் போட்டுக்கலாம். இனி வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை சுற்றிலும் நம்ம வந்து டியூப் கோர்த்துட்டு நாட் போட்டுக்கலாம். எந்த இடத்துல ரெண்டு கலர் ஒயரும் மீட் ஆகுதோ, நமக்கு 4x4 டைமண்ட் கிடைக்குதோ, அதை சுற்றிலும் நம்ம டியூப் கோர்த்து, அவ்வளோதான் இந்த கூடை போடுற டெக்னிக்கு. நீங்கள் நார்மலாக 4x4 பேட்டர்னில் போடுற அதே கூடை தான். நீங்கள் இந்த டியூப் கோர்க்கறத மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு சைட்ஸ் கிடைக்கும். மூணு சைட்லேயுமே நாலு நாலு நாட்ஸ் கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த கார்னர் இருக்கும். இனி வந்து இந்த கார்னரை சுற்றிலும் டியூப் கோர்த்துட்டு கண்டினியூஸா நம்ம போட்டு வந்துடலாம். அதே போல அடுத்த சைடும் நம்ம போட்டு வரலாம். அடுத்த சைட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மூணு நாட்ஸும் ஒரு பக்கம் ரெண்டு நாட்ஸும் இருக்கும். நம்ம இந்த இடத்துல மேல ஒரு நாட் போட்டு ரெண்டு பக்கமும் மூணு நாட்ஸ் ஆக்கிக்கலாம். ஆக்கிட்டு அதே போல லாஸ்ட் ரெண்டு ஒயர்களை சேர்த்து நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், செகண்ட் கார்னரும் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. இதே போல நாலு சைடும் நம்ம போட்டு வரலாம். இப்போ பாருங்க, நாலு கார்னரும் நான் வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நார்மலா நம்ம போடுற மாதிரியே தான். இதுல பாருங்க, எல்லா இடத்துலயும் வி ஷேப் கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த வி ஷேப்ல டியூபை கோர்த்துட்டு போட்டு வரலாம். ரெண்டு சைட்லயும் நாலு நாலு டியூப் கோர்த்துட்டு போட்டு வரணும். நமக்கு வந்து அப்போ 4x4 பேட்டர்ன் டைமண்ட் டிசைன் கிடைக்கும். அவ்வளோதான், நீங்கள் வந்து ஒரு பக்கம் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு டியூப் கோர்த்துட்டு லைனாக நீங்கள் போட்டு வந்தாலும் சரி, எப்படி போட்டாலும் நம்ம கரெக்டாக தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமண்ட் டிசைனை சுற்றிலும் டியூப் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். ஒயர்களை வந்து எப்படி உள்ள சொருகிறது அப்படிங்கிறத காட்டுறேன். இது வந்து மேலே வந்து இந்த மாதிரி கோபுர வடிவம் மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டால் ஒயர்களை எப்படி உள்ள இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து மேலே வந்து ஒரு லைன் வந்து உள்ள ஃபோல்ட் ஆகி வராது. நமக்கு மேலே கோபுர வடிவம் வருது இல்லையா, அதனால ஃபோல்ட் ஆகி வராது. ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்த நாட்டில் உள்ள சொருகிடணும். மேலே வந்து இந்த மாதிரி வி ஷேப் வருது இல்லையா, இதுக்கு அடுத்த நாட்டில் வந்து எல்லா ஒயர்களையும் சொருகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் உள்ள சொருகிட்டு கிராஸாக சொருகிட்டு வந்துடணும். எவ்வளோ லென்த் ஒயர் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்ம சொருகிட்டு வந்துடணும்.
பொதுவாக வந்து மூணாவது ரோலை தான் இன்செர்ட் பண்ணுவோம். இதில் வந்து ரெண்டாவது ரோலை இன்செர்ட் பண்ணுறோம். இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒயர் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நான் நாலு ஒயர் ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா பெரிய சைஸ் கூடையாக வந்திருக்கு. நார்மல் 4x4 பேட்டர்ன் கூடையை காட்டிலும் இது வந்து நல்ல பெரிய சைஸாக வந்திருக்குது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.